हेलो फ्रेंड्स, वेलकम टू रामेस अरसुवे किचन। नाम इनकी इंद वीडियो ले रुम्बवे हेल्थी आना टेस्टी आना पालक चपाती एप्टी सेलांगरदा पाकपरों। वीडियो कुल पोरुदुक मुनाडी चैनल फर्स्ट टाइम आ पाकर फ्रेंड्स सब्सक्राइब पन्ना मरंदरादिंगे, कूडवे इरुक्र बेल आइकॉन क्लिक पण्णिकोंगा। इंद पालक चपाती सेयरदुक्कु नम्म वंदु पालक कोंजम नेरम वेग वच्चु एडुत्तुक्कलाम। इत वंदु नम्म ब्लांचिंग अप्पडिनु सोल्वांगा। सो इदुक्कु वंदु ओरु कडायिल ओरु टम्ब्लर अलवुक्कु तण्णी एडुत्तुक्कोंगा। अंद तण्णी वंदु नल्ला कोदिक्कट्टुम। कोदिच्च पिरगु நாம வந்து க்ளீன் பண்ணி அலசி வச்சிருக்கிற அந்த பாலக் கீரையை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா வெந்தால் போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாலக் வந்து நல்லா ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே நான் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்டாட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாலக் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு இல்லைனா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓமம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நம்ம சாஃப்டான நார்மல் சப்பாத்தி டோ எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த பாலக்கை நீங்கள் வதக்கியும் அரைச்சிக்கலாம், இல்லைனா வந்து பொடியாக நறுக்கி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியும் கூட சப்பாத்தி செய்யலாம். இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நாம் நல்லா வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுப்போம். மெஸ்ஸு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்ச பிறகு சின்ன சின்ன பாலாக வந்து ஈக்குவல் சைஸ் பாலாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கர்ட் எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, நம்ம வந்து கர்டுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை ஊறுகாய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சைடிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா வந்து நடுவில் ஏதாவது வெஜ்ஜீஸ் வச்சு ஒரு ரோல் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுங்க. இது வந்து பாலக்கில் தான் இந்த சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்ற டிஃப்ரென்ஸே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் சப்பாத்தி செய்யலாம், இல்லை வந்து ஸ்கொயர் ட்ரையாங்கிள் எந்த ஷேப்லேயும் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும். இந்த சப்பாத்தியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் ஏற்கனவே பீட்ரூட் சப்பாத்தி, ஆலு பரோட்டா எப்படியெல்லாம் செய்யலாங்கிறதுக்கு வீடியோ இருக்குது. அதோடய லிங்க்ஸ் எல்லாம் ஐகார்டு என் ஸ்க்ரீனில் கிடைக்கும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.